Hi, hello guys, welcome to Amina Wings Tech. Nama inikena video paaka porom pathinga vegetable biryani cooker la eppadi easy ah ready pandrathu endra pathi dhaan inik paaka porom. So adukku theviyana porul pathinga 5 thakkali naya 5 thakkali ethirna na 1 glass arisi potrukken adanal adukku theviyana alavu mattum na 5 thakkali ethirken vengayam 2 நான் வந்து பெட்டா பொட்டேட்டோ ஆட் பண்ணுவேன் உருளைக்கிழங்கு 1 தயிர் 1 கப் தயிர் பீன்ஸ் கேரட் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு நாலு எடுத்துருக்கேன் பிரியாணி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி லெமன் நான் ஆட் பண்ணுவேன் லெமன் புதினா பச்சை மிளகாய் ஒரு 3 நான் எடுத்துருக்கேன் மசாலா மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்தூள் கேசரி பவுடர் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து பட்டர்ஃப்ளை மசாலா பட்டர்ஃப்ளை மசாலாலாம் எப்பவுமே கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் அதில் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் தேவையான பொருள் ஸோ நம்ம எப்படி செய்யறது இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன்றதுனால நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதுக்கு தேவையான நீங்கள் எவ்வளோ அரிசி நம்ம போடுறோமோ அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள் ஸோ நாங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் குக்கர் வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் காஞ்சோனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் எண்ணெய் தேவையான அளவு அடுத்தது நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ண தெகிட்டோம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை லவங்க போடுங்க அடுத்தது பட்டை லவங்க ஆட் பண்ணிக்கோங்க பட்டை லவங்க ஏலக்காய் அடுத்தது பிரியாணி இலை போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா சிவப்பாகும் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க
அதுக்கப்புறம் இஞ்சி பூஸ்ட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் வதம் வதம் நல்லா பச்சை வாசனை போகணும். அடுத்தது பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு ஆட் அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமா செவரணும். நல்லா கொஞ்சம் வதங்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதம் பண்ணலாம். நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்புறம் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நான் 1.5 கிளாஸ் அரிசி போட்டதுனால 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பிரியாணி மசாலா இருந்தால் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா வாசனை டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர்ஃப்ளை மசாலா, கேசரி பவுடர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதில் கேசரி பவுடர், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். போட்டாச்சு. இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட லெமனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்ப வந்து நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து பச்சையாக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு. ஏன்னா நான் லாஸ்ட்டில் தான் எப்பவுமே ஆட் பண்ணுவேன், அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெய் ஃபஸ்ட்லேயே நம்ம எண்ணெயிலே போட்டால் நல்லா ஒரு மாதிரி வடங்கி பிளாக் கலரில் எடுக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டில் உப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கிண்டிட்டோம். இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. கிண்டி நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடியாச்சு. இப்போ ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஸோ விசில் போயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவளுக்கு அதை ஃபுல்லாக எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்களே பாருங்கள். எவ்வளோ ஒரு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.